ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து கற்கரை. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் டைமில் வந்து நடந்த ஒரு கதையை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோவா அருண் அப்படிங்கிறவரும், அது மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரனில் மூர்த்தி இருக்கிறது அவரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம காளிவெங்கட் இருக்காங்க தானே, இவங்க மூணு பேரும் நடித்த ஒரு அழகான திரைப்படம் கூட இதை சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துல நம்ம காளிவெங்கட்டை காட்டுவாங்க. காளிவெங்கட் எங்கே இருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு மலை கிராமத்தில் வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாருங்க. அந்த மலை கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே இன்னும் டெவலப் ஆகாமல் இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் போஸ்ட் ஆஃபீஸாக தட்டி நம்ம போஸ்ட்மேன் வந்து சேமிப்புங்கிற கணக்கில் பணம் சேமிப்பு வந்துருமா, அந்த பணத்தை வந்து கேட்பாங்க. அப்போ காளிவெங்கட் என்ன சொல்லுவார்னா, ஏம்மா நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கார், பணத்தை எடுத்து கொடுக்க எனக்கே ரூல்ஸ் கிடையாதுமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஊரில் உள்ள ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எடுத்து கொடுங்க, இந்த பொண்ணை என்ன ஊரை விட்டா ஓடிட்டு போகிறேன், நீ நான் சொன்னால் கேளுங்கடா அப்படிம்பாரு. ஆனால் கேட்க மாட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காளிவெங்கட் என்ன பண்ணுவார்னா, 200 ரூபா அந்த பிள்ளை கேட்டதை எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுக்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்கிறான், சார் 200 ரூபா எங்கே காணும், ஒரு 500 ரூபா எடுத்தாங்க அப்படின்னா, ஏம்மா உன் கணக்கிலேயே 200 ரூபா தான் இருக்குது, ஆனால் நீ 500 ரூபா கேட்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார் எடுத்தாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஊரில் உள்ளவங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் காளிவெங்கட் என்ன பண்ணுவார்னா, 200 ரூபாவை எடுத்துக்கிடு, இதில் நீங்கள் எடுத்துகிறது எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அதை எழுதி கொடுக்காம அந்த பொண்ணு ஓடிடும். டக்குன்னு காளிவெங்கட் எப்படியும் பார்ப்பாரு. அப்போ ஊரில் உள்ள ரெண்டு பேருமே, சார் விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் காளிவெங்கட் என்ன பண்ணுவார்னா, காலையில் வந்து தன்னோட ஃபோனை வந்து எடுத்து எங்கே டவர் இருக்குது அந்த மலைப்பகுதியில்ங்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து தன்னோட மேல் ஆஃபீஸருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாரு, சார் இந்த ஊரில் தபால்னா தேவையில்லை சார், இவனை இன்னும் அப்டேட்டே ஆகலை சார், எனக்கு எங்கேயாவது போஸ்டிங் மாற்றி கொடுங்க சார்னு கேட்பாரு. ஆனால் அவங்க மேல் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் நீ வேலைக்கு சேர்ந்தே 1 மாதம் ஆகுது, அது கூட வேறு இடத்துல போஸ்டிங் கேட்கிய, ஒழுங்காக வேலை பார்க்க முடிஞ்சால் வேலை பாரு, அப்படி இல்லைனா ரிசைன் எழுதி கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்தால் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து இது என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ கதாநாயகிட்ட ஊருக்காரன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவனா, சார் இதுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை, நீங்கள் கல்யாணம் பண்ணுறது தான் சார், நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், என் மனைவியை நான் மாடீஸ்வரன் முன்னாடி கல்யாணம் பண்ணலாம், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் கல்யாணம் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கதாநாயகி வந்து அவங்க அம்மா கால் பண்ணி என்னம்மா எப்படிமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கு, ஏதாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, என்னடா பொண்ணு பார்க்குறேன், ஆனால் பொண்ணுங்க இல்லை, நீ மலை கிராமத்தில் வேலை பார்க்கணுன்னு கல்யாணம் பண்ணவே சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு தேட்டரு ஒரு பீச் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு ஆசைப்படுவாங்களே, அதனால வேண்டாங்க, எனக்கு என்னம்மா குறை, நானும் நல்லா தானே சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சு என்னதுக்கடா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சரி விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கதாநாயகி சொல்லிட்டு ஒரு அப்செட்டாக இருப்பாங்க. இந்த டைம் என்னன்னா, கதாநாயகி எப்போவும் போல் ஊருக்குள்ளே உள்ள எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுறதுக்காக போஸ்ட் வந்து ஜீப்பில் வந்து இறங்கிடுங்க. இதுக்கப்புறம் கதாநாயகி என்ன பண்ணுவோம்னா, அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு ஊருக்காரங்களுக்காக போஸ்ட் கொடுக்கும்போது கதாநாயகனுக்கு ஒரு ஐடியா வரும். என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஊருக்காரனை எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கி இந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல் ஆஃபீஸருக்கு அனுப்பிவிட்டுட்டோம், நம்ம கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எடுத்துருவாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு கதாநாயகி என்ன பண்ணுவோம்னா, அந்த ஊர்த்தங்கிட்டே போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணும்போது இந்த லெட்டர்லையும் கையெழுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக நீ இப்படி ஊரில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த ஊரில் கொஞ்சம் வயசான டீம், அதாவது நாட்டாமல் பண்ணணும்னா இந்த டீம் வந்து நம்ம கதாநாயகனை மறித்து கேட்கும்போது, கதாநாயகி என்ன சொல்லுவானா, அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், இங்கே ஒரு இசேவை மையம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ அதனால தான் ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாத்தையும் கையெழுத்துவாங்க. நீ சரிப்பா கையெழுத்து வாங்குறதுலாம் ஓகே தான், ஊரில் பெரியவங்க நாங்கள் அப்புறம் என்னத்துக்கு இருக்கோம், எங்கிட்ட ஒன்று கேட்க வேணாமா, சரி ஓகே என் பேர் எழுதிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் உள்ள பெரிய டீம் ஃபுல்லாக கையெழுத்து போட்டு கொடுக்கும். இதை பார்த்த ஊரில் உள்ள எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே காளிவெங்கட் கேட்குறதுக்கு ஏற்றப்பட கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. காளிவெங்கட் என்ன பண்ணுவார்னா, அந்த லெட்டரை வந்து ரெடி பண்ணி ஊருக்கு, அதாவது சிட்டிக்குள்ளே வந்து போகாந்துருவான். ஒருத்தர் வந்து ஜாமான் எடுக்கிறக்காக அவங்க ஒய்ஃபோட போவான். அப்போ அவங்ககிட்ட என்ன பண்ணுவார்னா, இந்த லெட்டரை வந்து கொடுத்து விட்டு இதை வந்து ஆஃபீஸில் நீ சேர்த்துட்டு மற்றதெல்லாம் சரியாக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாரு. உடனே அவனும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நம்ம காளிவெங்கட் சொன்னதுக்காக ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை வந்து எழுதி வாங்கி கொண்டு போயிடுவான். கொண்டு போனதுக்கப்புறம் காளிவெங்கட் வந்து வந்து கடைசி ஒரே ஒரு லெட்டர் இருக்குங்க. இந்த லெட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஈசானி மலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த லெட்டர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, காளிவெங்கட் ஈசானி மலைக்கு எப்படி போகிறதுன்னு அங்கே உள்ள ஒரு பொண்ணுகிட்ட கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க, சார் இப்படியே நீங்கள் நேராக நடந்து போனீங்கன்னா மலைப்பாதை வரும், அந்த மலைப்பாதையிலேருந்து நேராக போனீங்கன்னா அதான் ஈசானி மலை அப்படிங்கிற சொல்லும்போது, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, நம்ம காளிவெங்கட் பின்னாடியே ஒரு பைத்தியக்கார மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வந்து சுற்றிட்டே இருப்பான். அப்போ டக்குனு அந்த பொண்ணு என்ன சொல்லுமா, நீ எங்கடா போகிற, நீ ஊருக்குள்ளே போட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருமா இந்த பையன், காலையிலேருந்து நான் போஸ்ட் செலுத்து வர வரைக்கும் என் கூடையே இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சார் அவன் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஊர்லேயே நல்லா படித்த பையன் அவன் ஒருத்தன் தான், அவனுக்கும் சர்க்காரிலேருந்து வேலை வரும் வேலை வரணும், அவனும் ஒவ்வொரு நாளும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்று கடைசி அவனுக்கு வேலை கிடைக்கிறங்கிற பித்த முடிச்சு இப்படி ஆகிட்டான், அதனால தான் காலையிலேருந்து உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காளிவங்கட் அதை கேட்டுவிட்டு அவருக்கு ஒரு மாதிரி மனசாயிரும். இதுக்கப்புறம் இவர் அந்த லெட்டரை கொண்டுட்டு ஈசானி மலைக்கு போகிறக்காக போகும்போது, அந்த மலைக்குள்ளே அதாவது காட்டுப்பகுதியில் வந்து ரெண்டு பாதை வந்து பிரியுங்க. இந்த ரெண்டு பாதையில் கதாநாயகம் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது, அவன் பின்னாடி மூர்த்தி நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்துடும். வந்துட்டு என்ன சார் இங்கே நிற்கிங்க அப்படிங்கிற போது, இல்லைங்க ஈசானி மலையில் இந்த இடத்துல வந்து நான் டெலிவரி பண்ணணும், ஆனால் இப்போ எப்படி போகிறேன்னு தெரியல, சரி சார் வாங்க நானும் அங்கிட்டு தான் போகிறேன், நான் போகும்போது உங்களுக்கு வழியை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். கூப்பிட்டு போகும்போது தான்
சார் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா, இங்கனுக்குள்ளே யார் மலைப்பகுதியில் பாதெல்லாம் போட்டாரு? ஆமாம் சார், இந்த இடத்துல யார் வெளிநாட்டுக்காரன் தான் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, வெளிநாட்டுக்காரெல்லாம் இல்லை சார், உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட்மேனா அவன் யார் சார் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நம்ம பிரிட்டிஷ் இருந்தாங்களே சார், அப்போ அவங்களோட லெட்டர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துலேருந்து மறு இடத்துக்கு அனுப்பிவிட்றக்கு நம்மளே மாதிரி ஒரு சாதாரண மனிதனை தான் அனுப்பிவிட்டாங்க. அப்படிப்பட்டவன் தான் சார் இந்த மாரீஸ்வரன். அவன் தான் மொதல் மொதல் இந்த ஊரில் உள்ள முதல் போஸ்ட்மேன். அவன் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லெட்டர் எல்லாமே கொண்டு போய் கொடுப்பான். அப்படி அவன் ஒரு நாள் கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் இந்த வழியில் ஒரு பொண்ணை வந்து பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்லி அவளோட அப்பாவும் அவள் கூட பிறந்தவன் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம மாரீஸ்வரன் தான் அந்த பொண்ணை காப்பாற்றினான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் யார் என்னென்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். மாரீஸ்வரன் ஒரு பிரிட்டிஷ்காரன்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார் சார். அவனோட லெட்டர் எல்லாத்தையுமே நம்ம மாரீஸ்வரன் தான் பக்கத்தில் உள்ள பிரிட்டிஷ், அதாவது அவங்ககிட்டருந்து வர ஒரு தூதுவன்ட்ட வந்து போய் கொடுக்கறது எல்லாமே நம்ம மாரீஸ்வரன் தான். இப்படி அவன் அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு உண்மையாக தான் இருந்தாங்க. இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்க ஊரில் சேர்ந்த ரெண்டு பேர் காணும், அவங்க கூட போனவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்க டைம் நம்ம மாரீஸ்வரன் தான் என்ன சொல்லுவான்னா, தெரியல சார் நான் போய் வேணால் பார்த்துட்டு வரட்டான்னு சொல்லிட்டு நம்ம மாரீஸ்வரனை தான் அனுப்பிப்பாங்க. ஆனால் அவங்களோட எந்த வித தகவல்களும் மாரீஸ்வரனுக்கு கிடைக்கல. இந்த டைம் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, மாரீஸ்வரனுக்கு வந்து பொண்ணு பார்த்துருப்பாங்க, அதாவது அவன் வழியில் ஒரு பொண்ணு பாம்பு கிடைச்சிருந்தா அந்த பொண்ணு தான் நம்ம மாரீஸ்வரனுக்காக பார்த்து வைக்கப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா வந்து மாரீஸ்வரன்கிட்ட பேசணும்னு நினைப்பார். ஏதாவது எப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க நாட்டுக்கு என்னென்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவன் தெரியாமல் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை எல்லாமே அவன்கிட்ட சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, மாரீஸ்வரன் கண்ணு முன்னாடியே அவன் ஊருக்காரன் ஒருத்தனை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறத இந்த ஊருக்காரன் ஒருத்தன். அப்போ நம்ம மாரீஸ்வரன் என்ன சொல்கிறனா, சார் இவனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் ஒரு அப்ராணி சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ அப்ராணின்னு சொல்கிற, ஆனால் நான் இவனை எப்படி விடுவிக்கன்னு கேட்கறதுக்குள்ள என்ன பண்ணிடுனா, அவங்க ஊருக்கான சார் மாரிஸ்வரனுக்கு எனக்கு ஒரு போட்டி வைப்போம், அந்த போட்டி நான் ஜெயிச்சானா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க, ஆனால் அதை மாரிஸ்வரன் ஜெயிச்சா இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரிட்டிஷ்கான ஓகே போட்டின்னு உடனே சரின்னு சொல்லிடுவான். இதுக்கு மாரிஸ்வரன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். இந்த டைம் என்ன ஆயிடுனா, அந்த போட்டியில் வந்து நம்ம மாரிஸ்வரன் ஜெயிச்சா அந்த பையனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். ரிலீஸ் பண்ண அப்புறம் வீட்டுக்கு வந்து சேடாக வந்து உட்காந்து தன்னோட மனைவிட்ட வந்து சொல்லுவான், இத்தனை நாள் பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் நல்லவங்க நினச்சான், ஆனால் அவங்க கட்டக்குன்னு ஒரு உயிரை விளையாட்டாக எடுத்துக்கொடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம மாரிஸ்வரனோட மாமனார், அதாவது கதாநாயகி இருக்காங்க தெரியுமா, இவங்களோட அப்பா அவங்க என்ன சொல்லுன்னா, வெளிநாட்டவரை பற்றி சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஊரில் வந்து காய்கறிகள், அதாவது மிருகத்தோட தோல் இறைச்சி எல்லாமே விற்றாங்க. இதை வந்து கொஞ்சம் நாளில் அவங்களால விற்க முடியல. காரணம் ஏன்னு பார்த்தோன்னா, அதெல்லாம் வாடகை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாடகைகள்லாம் போக்குறதுக்காக தான் அவங்க கடல் கடந்து இங்கே வந்து நம்மகிட்ட மஞ்சளிலேருந்து எல்லாமே கொண்டு போனானே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனை என்ன பண்ணானே, இங்கே ஒரு சின்ன கம்பெனி மாதிரி ஆரம்பித்தானே. அதுக்கப்புறம் இங்கே உள்ள சிற்றரசெல்லாம் பிடிச்சி, அதுக்கப்புறம் பேரரசுகளை பிடிச்சி இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே ஆண்டுட்ருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி இவனுங்கெல்லாம் நல்லவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த டைம் டக்குன்னு நம்ம கதாநாயகன் காளிவெங்கட் என்ன சொன்னால், முடிச்சுட்டேன் சார் கதையை நிறுத்துங்க சார், ஒன்றுமே இல்லாத கதைக்கு இதெல்லாம் நம்ம எப்போவோ கேள்விப்பட்ட கதை தானே, இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்லிட்டுருங்க, இந்த ஒரு லெட்டரை கொண்டுட்டு நானும் இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் கதாநாயகிட்ட மொதல் மொதல் ஒரு பொண்ணு 500 நைட்டு வாங்கிட்டு போனான்னு சொன்னதுமா, அந்த பொண்ணு வந்து கதாநாயினா பார்த்துருவான். பார்த்துட்டு என்ன சொல்கிறான், சார் உங்களை எத்தனை நாளும் நானும் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பணத்தையும் நீங்கள் இஷ்டப்பட்டு வைங்க சார், நான் எப்போது பணம் கிடைக்கும் போது வந்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா நீ கொடுத்தது எல்லாத்தையுமே நான் எழுதி வைக்கணும் அப்படின்னா, சார் என்ன சார் எழுதி வைக்கிறது, அதான் நான் தான் கொடுக்க உங்களுக்கு தெரியாதா, இந்த ஆட்டுக்காக தான் சார் நான் இந்த பணத்தை வாங்கினேன். அந்த நிலைமையில் இருந்ததுனால நீங்களே சொல்லுங்கள், குட்டி போட வேண்டிய ஆடுக்கு நம்ம என்ன தேவையோ அதை கொடுத்ததுனா அது குட்டி நல்லா போடும், அதுக்காக தான் நான் ராத்திரியே வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன், ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு போவோம். அப்போ நம்ம காளிவெங்கட் என்ன சொல்றா, இந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் நல்ல மனசு, ஒரு ஆட்டுக்காகவே இப்படி யோசிக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற டைம், சரி நீங்கள் சொன்ன அந்த மாரிசனம் கதை பாதிலே நின்று திருப்பி சொல்லுங்க சார்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா, இப்படி எல்லாமே நம்மளை இவங்க வெறும் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் அடிமையாக ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஐடியாவை வந்து இதை சேர்ந்த ரெண்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த லெட்டரை தான் நம்ம மாரிஸ்வரன் ஒரு பிரிட்டிஷ்காரன் கீழே வேலை பார்த்தான்னு சொன்னால் போஸ்ட்மேனா, அவங்ககிட்ட இந்த லெட்டர் வந்துடும். இந்த லெட்டர் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள இங்கிலாந்து படை, அதாவது இவங்க அரசு கம்பெனிக்கு வந்து அனுப்பி விடுறதுக்காக நம்ம மாரிஸ்வரன்ட்ட வந்து கொடுத்து அனுப்புவான். ஆனால் இதை படித்த மாரிஸ்வரன் என்ன பண்ணிடுவானா, இதை கொடுத்தா நம்ம நாடையே இவனுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை வந்து கொடுக்க மாட்டான். கொடுக்காம என்ன பண்ணிடுவான்னா, அவன் எப்பவும் போகிற காட்டு பாதையில் போகாமல் திருப்பி காட்டுக்குள்ளே போயிடுவான். இதை மாரிஸ்வரனுக்கு ஆப்போசிட்டாக ஏற்கனவே ஒரு பிரிட்டிஷ்காரன்ட்ட வேலை பார்த்த ஒரு தமிழன் இருக்கா பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணிடுவான், அவன் குடும்பத்துக்கு வந்து மாரிஸ்வரனை வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அடித்து மாரிஸ்வரனோட மனைவியை வந்து உயிரோட உடன்கட்டையை ஏற்றிட்டு அவன் மாரிஸ்வரனுக்காக காத்துட்ருப்பான். இந்த விஷயத்தை தெரிஞ்ச மாரிஸ்வரன் என்ன பண்ணுவானா, டக்குனு ஓடி வந்து அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவனோட மாமனார் அண்ணன் அவனோட மனைவி எல்லாருமே இறந்து கிடப்பாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்தில் அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே இருந்த எல்லாருமே கொன்னுடுவான். கொன்னுட்டு அந்த லெட்டரையும் கொடுக்க மாட்டான். இந்த விஷயம் வந்து டேரெக்டாக பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து காதுக்கு போயிடும். இவன் என்ன பண்ணுவானா, மாரிஸ்வரனை தேடி தன்னோட ஆட்களை கூட்டுட்டு காட்டுக்குள்ளே வந்து தேடி வரும். அப்போ மாரிஸ்வரன் இதுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிருந்துருமா, அந்த பையனையும் மாரிஸ்வரனுக்காக அவன் எங்கே இருக்கான்னு கேட்டு அவனையும் ஷூட் பண்ணி கொன்னுடுவான். கொன்னுட்டு நம்ம மாரிஸ்வரனை வந்து தேடிட்டு இருப்பான்.
இந்த கதை இப்போ பாதினை இருக்கும்போது டக்குனு என்ன ஆயிரும்னா மூர்த்தி வந்து சொல்லிடுவாரு, காளி வெங்கிட்ட நீ தேடி வந்த அட்ரஸ் இதுதான், இந்த மேலே இருக்கிற பாட்டிகிட்ட தான் நீ இந்த லெட்டரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். டக்குனு காளி வெங்கிட்ட போய் சரி சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் போய் இந்த லெட்டரை கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாரிசன் கதையை வச்சு ட்ராப் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா அந்த லெட்டரை வந்து அந்த பாட்டிகிட்ட வந்து கொடுக்க போகும்போது அந்த பாட்டி என்ன பண்ணுவனா இதை நீயே கொஞ்சம் படிச்சு காட்டாயா அப்படின்னு சொல்லும்போது அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி நம்ம கதை நான் ஏன் காளி வெங்கிட்ட வந்து படிச்சு காட்டுறேன். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அந்த முதியோர் பென்ஷன் இருக்கிறவா அது வந்து அந்த பாட்டிக்கு வந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். இதை பார்த்த பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம காளி வெங்கிட்ட கட்டி பிடிச்சி என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இதுக்காக தான் ஏன் அலைஞ்சிட்டே இருந்தேன், நானும் நீயே சொல்லு ஏன் இந்த பென்ஷன் பணம் வாங்க போய் தான் ஒரு டைம் வந்து கீழே விழுந்து என்னோடய முதுகலும் வந்து உடஞ்சிட்டேன், அதில் இருந்து நான் படுத்த படுக்கே ஆகிட்டேன், இதுக்கப்புறம் இது வரலன்னா நான் செத்து தான் போயிருக்கணும், ஆனால் இப்போ அந்த கடவுளே வந்து எனக்கு கொடுத்த மாதிரி இருக்கியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே டக்குனு காளிவங்கிட்டுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிறோம். கண்ணு கலங்கினோடனே காளிவங்கிட்ட வந்து பாட்டி என்ன கேட்குறான் எனக்கு இன்னொரு உதவி பண்ணுவேயானுங்கிற சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது என்னை தூக்கிட்டு போய் இந்த மாரிசன் கோயிலுக்கிட்ட கூட்டு போக முடியுமான்னு கேட்கும்போது வா பாட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா காளிவங்கிட்ட வந்து அந்த பாட்டியை தூக்கிட்டு போய் மாரிசன் கோயிலில் உட்கார வச்சுட்டு டக்குன்னு நம்ம மூர்த்திட்ட போய் கேட்போம் கதையை பாதிலேயே பாட்டிட்டீங்களா மாரிசன் அப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மாரிசனை வந்து அந்த பிரிட்டிஷ்காரன் அதாவது அந்த வெளிநாட்டுக்காரன் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சது மட்டும்கிட்ட வந்து இந்த லெட்டரை பற்றி கேட்டு மாரிசுவரன் லெட்டரை பற்றி எதுவுமே சொல்லாதனால மாரிசுவரனுக்கு அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனை தூக்கி ஒரு கூர்மையான கத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈட்டியில் அவன் உயிரோட உட்கார வச்சுட்டான், உயிரோட உட்கார வச்சு அவன் தினம் தினம் இறந்தே செத்தான். இதுதான் மாரிசுவரனோட கதை. இதனால தான் இந்த ஊரே மாரிசுவரனை கடவுளாக கையெடுத்து கும்பிடுது. அப்போ மட்டும் மாரிசுவரன் அந்த லெட்டரை கொடுத்துருந்தானா இன்னைக்கு இந்த ஊர் மட்டும் இல்லை இந்த இந்தியாவே இருந்திருக்காது, அவ்வளோ பெருமையை நம்ம அடிமையாக இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அந்த கதையை முடிப்பார். முடிக்கும் போது நம்ம காளிவங்கிட்ட கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். அதுக்கப்புறம் அவர் என்ன பிரியத்தனமாக இங்கே ஒரு தப்பான லெட்டரை எழுதி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் வேணாம் நினச்சி எழுதி கொடுத்தோமே இப்போ இந்த பாட்டிலிருந்து இந்த மக்கள் எல்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க, இந்த லெட்டர் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தன்னோட ஆஃபீஸில் போய் உட்காந்து நினச்சிட்டு இருப்பான். இந்த டைம் அவன் ஒரு கடைக்காரன் சின்ன பையன்ட்டு போய் லெட்டர் கொடுத்து விட்டான், அவன் வந்து திருப்பி வந்து கொடுத்துருவான். கொடுத்து என்ன சொல்லுவானா சார் நீங்கள் பாட்டில் இந்த ரெண்டு ஊரை மட்டும்தான் எழுதியிருக்கீங்க, நம்ம மாசாணி மலையை பற்றி எதுவுமே எழுதலையே, அப்போ அந்த ஊர் மக்கள் பாவலையா சார், அதான் நான் அந்த லெட்டரை திருப்பி கொண்டு வரேன், இப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி எடுங்க சார்னு சொன்னோடனே காளிவங்கிட்ட கண்டிருந்து ஆனந்த கணி வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றினு சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவானா இதுதான் சார் காலங்காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன், இப்போ பாருங்க என்னெல்லாம் கட்டி பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இதுக்கப்புறம் காளிவங்கிட்ட என்ன பண்ணுவார்னா நைட்டோட நைட்டாக உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுவார். அது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு ஒருத்தனுக்கு அரசு வேலையே வராமல் இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கான லெட்டர் எழுதுவார். அதாவது அவனுக்கு அரசு வேலை கிடச்ச மாதிரி ஒரு லெட்டர் எழுதி காலையில் கதவு திறந்தோடனே அவன் வந்து நின்று நிற்பான். அப்போ அவங்க கையில் அந்த லெட்டர் எழுதி கொடுக்கும்போது அந்த லெட்டர் அவன் படிச்சுட்டு அவங்க அழுவான், இத்தனை நாள் அழுவாத ஒருத்தன் அழுது அவனோட பைத்தியம் முடிஞ்ச மாதிரியும் நம்ம காளிவங்கிட்ட அதுக்கப்புறம் மற்ற லெட்டருங்களாம் மற்றவங்ககிட்ட எப்போவும் போல் டெலிவரி செய்கிறதுக்காக போகிறதோட சேர்த்து இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. இது ஒரு அழகான செம்ம கதை உள்ள ஒரு திரைப்படங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் அவ்வளோக்குள்ளே அழகாகவும் மெதுவாகவும் எந்த காதல் எதுவுமே இல்லாமல் பிரிட்டிஷ் நமக்கு என்னென்ன கெட்டது பண்ணாங்கங்கிற சொல்கிற படமாகும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் நமக்காக எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம அழகான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்கிற சொல்கிற விதமான அழகான படமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலனாலும் சரி புரியலனாலும் சரி நீங்கள் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த விஷயம் பார்த்துக்கிறேன்.